அனைவருக்கும் வணக்கம். நான் இவரோட யூடியூப் சேனல்லேருந்து ரகு பேசுகிறேன். தமிழகத்தில் 2021 சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவித்தால் தமிழகத்தில் யார் யாரெல்லாம் போட்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான ஒரு கூட்டணிக்கும் தான் வந்து போட்டி இருக்குன்னு சொல்லிட்டு தமிழக பாஜக துணைத்தலைவர் அவர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார். அந்த நிகழ்வு வந்து நடக்கும்ன்ற உறுதிப்படுத்துகிற அளவுக்கு நேற்று சுதந்திர தின அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து என்ன மாதிரியான குழப்பங்கள் இருந்தது, அமைச்சர்லாம் வந்து துணை முதலமைச்சரையும் முதலமைச்சரையும் மாறி மாறி சந்தித்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுக்குற அளவுக்கு வந்து நேற்று நிகழ்வு வந்து பேசும் பொருளாச்சு. ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குதுன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா பலவீனம் படுத்துகிற அளவுக்கு இந்த பாஜகவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது இன்றைக்கி நடந்த விஷயம் கிடையாது. கடந்த 4 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து மறைவுக்கு பிறகு துணை முதலமைச்சர் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் வந்து தர்மயுத்தம் நடத்தினார். அந்த தர்மயுத்தம் எப்படி முடிஞ்சதுன்னா, பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலையீட்டில் தான் முடிஞ்சது. அவர் சொல்லி தான் நான் வந்து மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைஞ்சேன், ஏபிஎஸ் கூட கை சேர்த்துன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்களே வந்து இந்த விஷயத்தை வந்து பகிரங்கமாக சொன்னார். அப்போயே இது வந்து பேசும் பொருளாக இப்போ இருந்தது. அது மட்டும் இல்லை, சமீப காலத்துக்கு முன்னாடி ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் வந்து பாஜகவுடைய வாய்ஸாக இருக்கக்கூடியவர் தான், ஆதரவாக பேசக்கூடியவர் தான். அவர் என்ன சொன்னார்னா, ஓபிஎஸ்ஸை பார்த்து நீங்களாம் ஒரு ஆம்பளையா போய் தர்மயுத்தம் நடத்து, நான் தான் அமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பவுபேசை பலவீனப்படுத்துகிற அளவுக்கு பேசினாங்க. அதுக்கான எதிர்வினைகள் எதுவுமே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கிட்ட வந்து வரலை. ஸோ இதெல்லாம் தான் பாஜக அரசாங்கம் வந்து தொடர்ச்சியாக வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து பலவீனப்படுத்துறதுக்காக. இப்போ சமீப காலமாக கூட நிறைய பார்த்திங்கன்னா வந்து எஸ்வி சேகர் கூட சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இதுமாரி எங்கள் வீட்டில் பால் பாக்கெட்டு கேட்டுப்போச்சு கொரோனா டைமில், நான் வந்து ஒரு மெசேஜ் போட்டவொடனே முதலமைச்சர் எங்கள் வீட்டில் பால் எடுத்துன்னு கொடுத்துட்டா சொல்லிட்டு அவருடைய ஃபோட்டோ போட்டு அவர் வந்து முதலமைச்சரை அவமானப்படுத்துகிற அளவுக்கு இந்த ஒரு ட்வீட் ஒன்று போட்டு வச்சுருந்தார். அது உண்மையிலே வந்து பேசும் பொருளாச்சு அன்றைக்கும். இப்போது சமீப காலமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கள், அதாவது மும்மொழி கொள்கை, இதெல்லாம் நீங்கள் எதிர்த்திங்கன்னா நாங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டோம், ஃபைல்லாம் வந்து ரெடியாகுது டெல்லியிலன்னு சொல்லிவிட்டு ஒரு மிரட்டல் தோணியில் சொல்லியிருக்காரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தெய்வமாக வணங்கக்கூடிய அண்ணாவை வந்து வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. நீங்கள் அண்ணாவெல்லாம் நம்பி அரசியல் செய்யாதீங்க, அண்ணா கொடியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் படத்தையும் போட்டிங்க ஓட்டி கேளுங்க, அப்போ தான் ஜெயிக்க முடியும் சொல்லி அவர் ஒரு ஆலோசனையும் சொல்லியிருக்காரு. இது போல் தொடர்ச்சியாக வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற பலவீனப்படுத்துறதால் பலவீனமான அந்த கட்சி ரெண்டாவது உடையதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் வந்து இன்றைக்கி பிஜேபி அரசாங்கம் வந்து காயை வந்து நகர்த்த துவக்கி இருக்கிறாங்க. நீங்கள் வந்து கே சி துரைசாமி அவர்கள் பாஜக தலைவர் துணைத்தலைவர் பேசுகிறது நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூ வந்து முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா இதில் உண்மை வந்து விளங்கும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் திமுக அதிமுகந்தான் வந்து ஒரு போட்டி இருந்தது, இப்போ வந்து திமுகவும் பாஜக தான் ஒரு போட்டி இருக்கான்ற அளவுக்கு அவர் வந்து சொல்லியிருக்க காரணம். அது இல்லாத இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, அது என்னென்னா பாஜக அரசாங்கத்தை பாஜகவில் யாரெல்லாம் வந்து அனுசரித்து போகிறவங்க மட்டும்தான் எங்கள் கூட்டணியில் வந்து இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர். இதுதான் முக்கியமான விஷயங்கள். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாக பிறந்தால் அது ஓபிஎஸ் அணி கண்டிப்பாக பாஜகவுடைய கூட்டணியில் கண்டிப்பாக வரும், அந்த பாஜக அரசாங்கம் அவங்க முன்னிலையில் அவங்களுடைய முன்னிலையில் கூட்டணி அமைச்சு அதில் பிஜேபி அதில் வந்து ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் சீட்டெல்லாம் கொடுத்து முதலமைச்சர் நிறுத்தி ஆல்ரெடி இருக்கக்கூடிய தேமுதிகவும் பாமகவும் இணைச்சிக்கிட்டு இன்னும் சிறு கட்சிகளாக அமைச்சிக்கிட்டு தமிழகத்தில் வந்து பாஜக சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் வேணும்னு தான் அவங்களுடைய அஜெந்தா. அந்த அஜெந்தாவை நிறைவேற்றுறதுக்கு தான் இன்றைக்கி வந்து ஒரு சில காய்கள்லாம் நவர்த்துது. எடப்பாடி பழனிசாமி இதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டார். என்ன விஷயம்னா, இன்றைக்கி தொடர்ச்சியாக வந்து மத்திய அரசாங்கம் திட்டத்தை வந்து எதிர்க்கிறாரு. அது சாதாரணமாக இன்றைக்கி மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், இல்லை கல்வி சுற்றுச்சூழலாக இருக்கட்டும், இல்லை இடஒதுக்கீடாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மிக கடுமையாக எதிர்த்து காட்டமாக பேசுகிறாரு எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள். அது மட்டும் இல்லை, இவ்வளோ நாள் வந்து கொரோனா பீரியடில் வந்து மோடிக்கிட்ட என்ன அவர் கடிதம் எழுதினார்னா, எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஎம் கேர்ல நீங்கள் பல கோடி ரூபா வாங்கியிருக்கீங்களா, அந்த காசு தமிழகத்துக்கு கொடுங்க, ஏன்னா தமிழகத்தில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து நடிகர்கள்லாம் நிறைய பேர் டொனேஷன் பண்ணியிருக்காங்க, அந்த காசு எங்களுக்கு கொடுங்க சேர வேண்டிய கொடுன்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து பாஜக வந்து மிகப்பெரிய தமிழகத்தில் வந்து பின்னடைவு இருக்குது. இந்த பின்னடைவெல்லாம் எப்படி
சரி செய்யணுன்றக்காக தான் இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டு அது மூலயமா தாமரையை தமிழகத்தில் வளர வைக்கணுன்றக்காக தான் பிஜேபி அரசாங்கம் வந்து முழுக்க முழுக்க அதை செஞ்சுட்டு இருக்கு. இதை வந்து உற்று நோக்க அரசியல் பார்வையாளர்களுக்கு வந்து இது கண்டிப்பாக தெரியும். ஏன் ஊடகங்கள்லாம் இந்த விஷயத்தை வந்து பேச மாட்டுறாங்கன்னா எங்களுக்கு தெரியும். இனி ஊடகங்கள்லாம் எந்த அளவுக்கு வந்து வாய் கட்டப்பட்டுதுங்களுக்கு தெரியும். தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா பாஜகவுடைய திட்டங்களை வந்து விமர்சித்தோ இல்லை அது ஒரு விவாதமாக நடத்தினாலோ அந்த ஊடகங்கள் வந்து ஊடகத்திலிருந்து நீக்கப்படுறாங்க. இது வந்து நம்ம சமீபகாலமாக பார்த்துருக்கோம். அதில் ஊடகங்கள்லாம் இந்த விஷயங்களை பேச மாட்டாங்க. இப்போ ஊடகங்கள் வந்து வாய் கட்டின மாதிரி இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஒரு அறிக்கை மூலிமா அவங்களுடைய ஜனநாயகமாக பேசக்கூடிய அமைச்சர்களை வாயினி கட்டப்பட்டிருக்காங்க. இதுதான் இன்னி இருக்கிற விஷயம். இந்த விஷயம் ஏன் இப்போ நம்ம பதிவு பண்ணுறோன்ற விஷயம்னா நம்ம தமிழகத்துக்கு வந்து முக்கியமான விஷயம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நம்ம வந்து காப்பாற்றணும். திராவிட முன்னேற்ற கழகங்கள் நம்ம வந்து காப்பாற்றணும். காரணம் என்னென்னா இந்த நந்து திராவிட கழகங்களால் தான் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து எல்லாத்துலேயும் நமக்கு வந்து இடஒதுக்கீடு மற்ற விஷயம்லாம் போராடி வாங்கி கொடுக்கக்கூடிய இரு கட்சிகள் தான் இருக்குது. அதை பாதுகாக்கிறதுக்கு தமிழக மக்களுடைய கடமை. அதால் பிஜேபியுடைய இந்த வரைய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடக்காது இருக்கிறதுக்கு ஆட்சியாளர்கள் வந்து கண்டிப்பாக இதற்கான முன் யோசனை கொண்டு அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வந்து எடுத்து பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.